ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இணைப்பு பாடப்பயிற்சி கட்டகம், பிரிட்ஜ் கோர்ஸ் மற்றும் பயிற்சி புத்தகம், ஒர்க் புக், காணொலிகள் தயாரித்து கல்வி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புதல் சார்ந்த குறிப்பு பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனருக்கு கனிவுடன் அனுப்பப்படுகிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரல பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தொலைக்காட்சியில் பண்ணுறாங்க, நிகழ்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வித் ஆன்சரோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, 20-25 ஒர்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து எப்படி அதை ஆன்சர் கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒர்க் புக் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. ஒர்க் புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் ஒர்க் புக் தயாரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா மே வந்து பார்த்திங்கன்னா 10 தேதிக்கு அப்புறம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ மே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ மே மாதம் 10ஆம் தேதி வரலும் வந்து ஏற்கனவே கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு ஏற்கனவே யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி சேனல் ஏற்கனவே இருக்குது அஃபிஷியல், அதில் போயிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஏற்கனவே கிளாஸை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது. இதுக்கடுத்தது வந்து ஒர்க் புக் வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க கல்வி தொலைக்காட்சியில், அதையும் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். எந்தெந்த நேரத்தில் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறாங்கன்றதுக்கான டீட்டெயில்ஸ் அட்டவணை வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி மற்ற தனியார் தொலைக்காட்சியிலும் அதே மாதிரி கல்வி சார்ந்த வீடியோக்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரலும் போடுறாங்க. ஸோ அதோட அட்டவணையும் கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.